இஸ்ரேல் பாலஸ்தீன துக்கம் அழிந்து ஓரொழிய வேண்டும் என்று கேட்கின்றாய் மகளே. வணக்கம் மகளே. சி, நம்ம இப்போ வந்து ஒரு யூடியூபர் கிடையாது, ஒரு சாமியார், அதாவது ஸ்பிரிச்சுவல் டீச்சர் நம்ம. ஓகேவா? இப்போ வந்து வணக்கம் தோழர்களே. சரி, ஓகே. எதற்காக இந்த கெட்டப் அப்படின்னா, இப்போது நான் வந்து இப்போ நேரடியாக வந்து நார்மலாக பேசினேன்னு வச்சுக்கோனேன், ஏதோ சும்மா தம்பி ஏதோ சொல்லிட்டு இருக்காப்லன்றாங்க. ஸோ இந்த மாதிரி பட்டைகிட்டே போட்டு வந்து இந்த ருத்ராஜ கொட்டை அதெல்லாம் கிடைக்கல, தலப்பா அதெல்லாம் கிடைக்கல, கட்டியிருந்தா வந்து கட்டிட்டு வந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் வந்தால் தான் உங்களுக்கு புரியுது ஒரு விஷயம். இது பார்த்தியா, இப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா, தேவ வாக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அருள் வாக்கு சொல்கிறாரு பார்த்தீங்களா, இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க. ஓகேவா? இதான் ஒரு விஷயம். சரி, ஓகே, கெட்டப் மாற்றிக்கலாம். ஓகே மகளே, இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காரு நம்ம நித்யானந்தா அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்ல சொல்லிருக்காரு, அசுரர்கள் இருவர் தம்மை தாமே அடித்துக் கொண்டு அழிய வேண்டிய நேரம் வந்ததனால், தம்மை தாமே அடித்துக் கொண்டு அழிய வேண்டிய நேரம் வந்ததனால் நடக்கின்றது இந்த யுத்தம், இது முடியாது. இஸ்ரேல் பாலஸ்தீன பஞ்சாயத்து நடக்குதுல, இந்த பஞ்சாயத்து வந்து கொஞ்சம் போதாகரமா மாறி 3ஆம் உலகப் போருக்கு வித்தெடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூன்றெழுந்து மூன்றாம் யுத்தமாய் உலகம் முழுவதும் பரவ இருக்கின்றது, தெரிந்து கொள். இவர் சொன்னதை வந்து இப்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்களா, அன்றைய கணித்தாரிகள் ஞானி அப்படின்னு ஒரு விஷயம் உண்மையை புரிஞ்சுக்கோங்க, இணையதள போராளிகள்னு சொல்லிட்டு யாருமே தெரியாத ஒரு பிம்பம், IW இன்டர்நெட் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு, ஒரு பேஜ் இருக்கு. அதுல பேஜ்ல 2018 இருந்தீங்களா, என்ன நடக்க போகுது, என்ன மாதிரி சமிக்கைகள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஞானியா? இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இவர் ஞானியா? ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு, விஷயத்தை தெரிஞ்சு மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறது ஒரு டைப், அது IW. இன்னொன்னு, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டை சொல்றது ஒரு பக்கம், அதுதான் இவங்கள மாதிரி ஆட்கள். 3 ஆண்டுகளுக்குள் இது 3ஆம் யுத்தமாகும், முளைத்திருக்கும் விதை இது. இந்த யுத்தம் முடியாது, இதுதான் நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். அதாவது 3ஆம் உலகப் போர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அந்த வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம், இந்த போர் கண்டிப்பா முடியாது, இது கொஞ்சம் அப்படியே நீண்டுகிட்டே போகும், கண்டிப்பா இது 3ஆம் உலகப் போருக்கு போற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா நியூஸ் சேனல்ஸ்ல அந்த மாதிரி தான் ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அப்படி பூதாகரம் மாக்குற மாதிரி. நீங்க யோசிக்கலாம், பல டைம் அவங்க 3ஆம் உலகப் போர் பத்தி பேசியிருக்காங்களே, உக்ரைன் ரஷ்யா நடக்கும்போது கூட சொன்னாங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. இதுதான் மெயின் மேட்டர். எப்போ இஸ்ரேல் இறங்கி இருக்கோ ஆட்டத்துல, அப்போ அவனுங்க பதட்டம் வெளியே தெரிய ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். மற்ற நாடுகளில் வச்சுதான் இவங்க எப்பவுமே காய் நகர்த்துவானுங்க, ஆனா இஸ்ரேல வச்சு காய் நகர்த்துறாங்கன்னா மெயின் மேட்டரே இஸ்ரேல் தான். ஸோ இஸ்ரேலே கலை இறக்கிருக்காங்கன்னா அவங்க இந்த விஷயத்த சீரியஸா இறக்குறாங்கன்னு அர்த்தம். 3ஆம் உலகப் போரை சீக்கிரமா கொண்டு வரதுக்காக எல்லா வேலைகளும் எல்லா நகர்வுகளும் நடந்துகிட்டு இருக்கு, உலக நாடுகள்லாம் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நல்லா நோட் பண்ணி பாருங்க, விஷயம் புரியும். மூன்றெழுந்து மூன்றாம் யுத்தமாய் உலகம் முழுவதும் பரவ இருக்கின்றது, தெரிந்து கொள். தெரிந்து கொள்ளுங்க சீடர்களே, சரி, தெரிந்து கொள்ளுங்க, இதுதான் உண்மை, புரியுது அவங்களுக்கு. இந்த பார்த்தீங்கன்னா நீங்க ஏத்த மாதிரி காவிகளெல்லாம் போட்டு வந்திருக்கேன், நானும் ஒரு அஞ்ஞானி தான். ஸோ விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இவர் முன்னாடியே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இது பெருசாலாம் பில்டப் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பல விஷயங்கள் வெளியே வராமல் இருக்கு, பல விஷயங்கள் நீங்க கடந்து போயிடுறீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆட்கள் வந்து சொன்னாதான் நீங்க கேட்குறீங்க, ஏன்னா மனித உளவியல் இப்படி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பண்ண சொல்றீங்க? இன்டர்நேஷனல் சயின்டிஸ்ட் தியரட்டிக்கல் லெவல்ல தான் பேசிட்டு இருக்காங்க, இது சாத்தியமே இல்ல. 3 ஆண்டுகளுக்குள் இது 3ஆம் யுத்தமாக நம்ம பல வருஷம் முன்னாலே பின்னாலே டைம் டிராவல் பண்ண முடியும். 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் இது வந்து விதைக்கிற விதை, அதாவது 3ஆம் உலகப் போருக்கு போற விதைன்னு சொல்றாரு. கரெக்ட் தானே? ஏன்னா இது போட்டு 2 வருஷம் ஆச்சு, இது 3வது வருஷம். புரியுதா உங்களுக்கு? நான் யூடியூப்ல செக் பண்ணி பார்த்தேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காரு. அப்போ இது 2வது வருஷம் போயிட்டு இருக்கு, அடுத்து 3வது வருஷம் ஆரம்பிக்க போகுது, 2024. ஸோ அவர் கரெக்டான சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்ன, 2024 வர்றதுக்கு இன்னும் 5 மாசமா இருக்கு, வந்துடுச்சு. ஸோ அவர் சொல்றது கரெக்ட் தான், இவர் பெரிய ஒரு ஞானி தாங்க. இன்டர்நேஷனல் சயின்டிஸ்ட் தியரட்டிக்கல் லெவல்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, இது சாத்தியமே இல்ல. 3 ஆண்டுகளுக்குள் இது 3ஆம் யுத்தமாக நம்ம பல வருஷம் முன்னாலே பின்னாலே டைம் டிராவல் பண்ண முடியும். இதே ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, இன்டர்நெட் நாளை அந்த டைம் டிராவல் பண்றாங்கல்ல, அதுக்கும் இவருக்கு என்ன சம்பந்தம்? நோட் பண்ணி பாத்தீங்களா டேட்டா? ஓகே, நடக்க போற தவறுகளை முன்கூட்டியே சரி பண்ணிடலாம், இதனால நம்ம உலகமே அமைதி போக மாறிடும். இப்பதான் ரீசெண்டா இன்டர்நெட் நாளை பத்தி போட்டிருந்தாரு ஒரு பதிவு, அதே வீடியோ கிளிப் எடுத்துட்டு வந்துட்டு இவங்க நக்கலா இவங்களுடைய ப்ரோபகண்டாவை பரப்புறாங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்த ஃபோக்கஸ் எங்க தெரியுமா இருக்கு? இந்த IW குழு மேலதான் இருக்கு. ஏன்னா விஷயங்களை மக்களுக்கு போய் கரெக்டா ரிவீல் பண்ணிட்டு இருக்க ஆட்கள் நாங்க தான். அது நாங்க சொல்றது கொஞ்சம் பெருமையா இருந்தாலும், பட் இருந்தாலும் ரொம்ப சீரியஸான மேட்டருங்க. ஏன்னா அவங்க சுத்தி முத்தி நான் பாத்துட்டேன், எல்லா கூட்டங்களுக்கும் போயிட்டு வந்துட்டேன். எல்லா கூட்டத்துல எப்படி இருக்காங்கன்னா,
ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் எனக்கு தெரியுது, அதுக்கு மேலே அடுத்தவன் வந்து கண்டென்ட் அட்டை போடுறாங்க. ஆனால் இங்கே ஐடபிள்யூல அப்படி கிடையாது, இங்கேருந்து தான் சோர்ஸே போயிட்டு இருக்கு. புரியுது அவங்களுக்கு, மற்ற யூடியூபர்ஸ்க்கு அதாவது கான்ஸ்பிரசி இதெல்லாம் பேசுகிறாங்க, இல்லுமினாட்டி அந்த கதைலாம் பேசுகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் மேலோட்டமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே டீப்டு தான் தூர் வரைக்கிட்டு இருக்காங்க. நான் உள்ளே போன போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இவ்வளோ ஒரு கண்டென்ட்லாம் இனிமேல் இன்னும் 5 வருஷம் கழிச்சு இங்கே பேச போகிறாங்க, அதை நம்ம இப்பயே பேசிக்கிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். இங்கேருந்து தான் சோர்ஸே போயிட்டு இருக்கு இருக்கலாம், அதாவது சாதாரண யூடியூபர்களுக்கு. ஆனால் மெயின் தலைகட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்களாம் விஷயம் தெரியும். இந்த மூன்று எழுத்து கூட்டம், கோமாளி கூட்டம், அவங்க அதுக்கு மேலே ஐயோ கொண்டு இருக்காங்க. விஷயம் சீரியஸாக போயிட்டுருக்கு. இன்னமும் சம்மந்தமே இல்லாமல் ராமாயண மகாபாரதம் பல்ப்பு கண்டுபிடிச்சாரு, டீ பெயிண்ட் கண்டுபிடிச்சாரு, மனனை ஊற்றி ராக்கெட் விட்டாரு, பாட்டு தட்டிக்கிருக்காங்க, என் பாட்டுக்கு மானாங்கனே தட்டிக்கிருக்காங்க. இன்டர்நேஷனல் சயின்டிஸ்ட் தியரட்டிக்கல் லெவல்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, இது சாத்தியமே இல்லை. 3 ஆண்டுகளுக்குள் இது 3ஆம் யுத்தமாக நம்ம பல வருஷம் முன்னாலேயும் பின்னாலையும் டைம் டிராவல் பண்ண முடியும். முன்னாடியே சொன்ன ஞாபகம் இருக்கா, முக்காலத்தையும் அறிய முடியும்னு சொன்னோம். இறந்த காலம், நிகழ்காலம், இது மூன்றுமே அறிஞ்சது தான் ஞானிகள். புரியுதா? இவனுங்க ஆனால் ஆர்டிஃபிஷியலாக அதை பண்ணலான்னு ட்ரை பண்ணுறானுங்க விஞ்ஞானத்து மூலயமா. ஸோ ரீசெண்டாக கூட நான் ஏதோ ஒரு கிளிப் பார்த்தேன், அயன்மேன் வந்து திருப்பி வரப்போறான்னு சொல்லிட்டு அந்த ஏஐ இருக்குல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது மூலயமா கொண்டு வர மாதிரி காட்டியிருந்தாங்க, ஒரு கிளிப் பார்த்துருந்தேன். ஸோ இது எல்லாமே இந்த டைமிங்கில் நடக்கிறது வந்து எதிர்ச்சி நினச்சிட்டு இருக்கீங்களா? சோஃபியா ரோபோ ஹைப் பூம் பண்ணுறது, அயன்மேன் இறந்தது, திருப்பி வர்றது, இதெல்லாம் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எதர்ச்சியாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து நம்ம வீட்டு சேனலை பார்க்குறத விட்டு விட்டு போய் போக சேனல் பாருங்கள், அதான் உங்களுக்கு நல்லது. நடக்க போகிற தவறுகளை முன்கூட்டியே சரி பண்ணிடலாம், இதனால் நம்ம உலகமே அமைதி போக மாறிடும். இதுதான் நம்ம சொல்ல வரோம். நம்ம முன்னோர்கள் எப்படி தெரியுமா தடுத்துட்டு இருக்காங்க, இந்த முக்காலத்தையும் அறிஞ்சு எந்த இடத்துல எதை சொல்லணும் எல்லாத்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. பெருசாக ஒரு பிரச்சனை வரப்போகுது இல்லை, அதை மட்டும் தடுக்கிறக்கான முழுசாலாம் தடுக்க முடியாது, அதுக்கான வழிகளை கொடுத்துருவாங்க. ஒரு பாதி பாதினாச்சும் காப்பாற்ற முடியும், பாதிக்கு பாதினா தப்பிக்க முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ புரியுது அவங்களுக்கு, இதுதான் அவங்க சொல்ல வராங்க படங்கள் மூலியமாக. இந்த இன்டர்நெட்னால இந்த படம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த படத்துலேயே பல ரகசியங்கள் இருக்குது. இந்த படத்தோட கதைகளே எங்கேருந்து ஆட்டை போட்டது அப்படின்றது நமக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது வேறு மாதிரி போயிடும். ஸோ ஐடபிள்யூ குரூப்பில் இருக்க எங்களுக்கு தெரியும் இந்த கதை எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு. ரொம்ப நாள் மாதிரி பேசின கண்டென்ட் இது, இதெல்லாம் வேணாம் இப்போ பேசலாம், அதெல்லாம் ஃபியூச்சரில் பேசுவாங்க. சில்லற மேட்ரு நான் பேசியிருந்தேன், வருகின்ற 14ஆம் தேதி ஒரு நல்ல சிறப்பான நாட்கள், அந்த நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தேன். கொஞ்சம் யோசித்தவங்க கண்டிப்பாக அதை கணிச்சிருப்பாங்க, என்னோடய ஃபாலோவர்ஸில் பல பேர் கணிச்சிட்டாங்க. ஸோ இப்போது இந்த காலகட்டங்களில் பல விஷயங்கள் சீரியஸாக சென்சிட்டிவாக போயிட்டுருக்கு, இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன புரியும். அதை பற்றி தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த 3ஆம் உலகப் பற்றி பேசியிருந்தேன், திடுதுப்புன்னு இப்படி சொல்லிட்டு இருக்கா. இந்த வீடியோ இன்னைக்கு தான் எனக்கு வந்துச்சு, நித்யானந்தா வீடியோ இன்னைக்கு தான் எனக்கு வந்துச்சு, ஆனால் நான் படி போட்டிருக்கேன் வீடியோ. நேற்று இன்னைக்கு சொல்றது நீங்க பாத்தீங்கன்னா இது இவ்வளவு சீக்கிரம் முடியற மாதிரி எனக்கு தெரியல. இவர் வந்து ஏதோ அறிஞர்னு சொல்றாங்க, அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சவருன்னு சொல்றாங்க. ஓகே, இவருமே சொல்லிட்டாரு இந்த சண்டை இவ்வளவு சீக்கிரம் முடியாது அப்படின்றாங்க. இது 3ஆம் உலகப் போருக்கு அடிக்கலாம் அமையுமா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நியூஸ் சேனல்ல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பல கட்டங்கள் சின்ன சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சாலுமே 3ஆம் உலகப் போர்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்துல 3ஆம் உலகப் போர் சொல்றாங்கன்னா கண்டிப்பா கவனிச்சதாகணும். அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாருல, அப்பயே புரிஞ்சுக்கோங்க இந்த ஆட்டம் எதை நோக்கி நகருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது மற்ற நாடுகள் சும்மா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் தான் களத்தில் இறங்குவாங்க. ஆல்ரெடி அமெரிக்கா எந்த நாட்டில் பிரச்சனை நடந்தாலும் அமெரிக்கா மூக்கம் நுழைக்குமே, அவங்க ராணுவ கப்பல் அனுப்பிட்டாங்க. அதாவது ஹமாஸை ஒழிச்சு கட்டுற வரைக்கும் இந்த கான்ஃப்ளிக்ட் வில் கோ ஆன் என்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹமாஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை மொத்தமாக அழிக்காமல் இந்த போர் நிற்காதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெருசாக போக போகுதுங்க இந்த பிரச்சனை, கண்டிப்பாக நிற்க போகிறது கிடையாது. டெய்லி ஒரு பரபரப்பான நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு, இது வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, மிகப்பெரிய தலைவர்கள் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது சாதாரண மக்களுக்கு பாதிப்பை உருவாக்கி தான் ஆகும். இன்டெலிஜென்ஸ்லயே ரொம்ப டாப்ல இருக்கக்கூடியது மொசாட், அங்கதான் இங்க பஞ்சாயத்து நடந்திருக்கு. மொசாட் இருக்கிறது இஸ்ரேல், இஸ்ரேல தான் தாக்குதல் நடந்திருக்கு. எப்படி இதாங்க கேள்வி, இந்த கேள்வியை கேளுங்க, உங்களுக்கு அப்போதான் விடை தெரியும். இந்த கேள்வியை பிடிச்சி போனீங்கன்னா தெரியும் இது எல்லாமே ஸ்கிரிப்டில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். இவ்வளோதாங்க விஷயம், விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சீரியஸாக போயிட்டு இருக்கு, நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம். நான் என்ன நினச்சேன் தெரியுமா, சரி என்னத்தை வெளியே போட்டுட்டு நம்ம தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டோமே, 2030 வரைக்கும் என்ன பேசுகிறோம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டோமே. இது 200வது வீடியோ, புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் போடுறேன்ல இந்த வீடியோ 200வது வீடியோ, யோசிச்சு பாருங்க 200 வீடியோ போட்டிருக்கேன்னா எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. திருப்பி அதையுமே சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன இவங்களை ஞாபகப்படுத்திட்டே இருக்க முடியுமா? போய் பழைய வீடியோ பார்க்கட்டும், இனிமேல் வீடியோ போட வேணாம் தான் நினச்சிருந்தேன். இன்றைக்கி பார்த்தா இப்படி ஒரு விஷயம் வந்துருச்சு, நம்ம வேலையை சும்மா இருக்க முடியுமா? பார்த்துட்டு அதை சும்மாவும் இருக்க முடியல, மக்கள்கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸ்டாக் என்ன உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும்.
என்ன மாதிரி அறிவுங்கிற சாபத்துக்கு ஆளானவன் நீ. என்னோட ஒரே சாபம் நீதான். காலைல போட்ட போஸ்ட்டு, இந்த போஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டைம் லூப் பற்றி சொல்லியிருப்பாங்க, அது எப்படி நடந்துகிட்டு இருக்குன்றதை சொல்லியிருக்காரு. நிகழ்காலம் கடந்த காலம் இது ரெண்டும் மாறி மாறி சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டைம் நடக்குது ராணிக்கு முருகுக்கு இருக்க டைம் லூப், புரியுது அவங்களுக்கு. ஒவ்வொரு டைம் லூப்பும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும், ஆனால் இந்த டைம் லூப் தான் முக்கியமான டைம் லூப்பு. அதாவது ஆதி வரலாறு திருப்பி மீண்டும் வரப்போகுது, இதுதான் விஷயம். ரொம்ப சென்சிட்டிவான, அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த மேட்டரை விடுங்க, டைம் லூப் இதை பற்றி பேசியிருக்கோம். இன்னொரு ஒரு டைம் லூப்பு இப்போ எப்படி ஜம்ப் பண்ணி போவோமா, நம்ம இந்தியாவை பற்றி பேசணும்ல. இந்தியாவில் வந்து இந்த ஒரு விஷயத்தை பூம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், அதாவது மதம் சார்ந்த விஷயங்களை தூண்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அது அதுக்கப்புறம் பேசவே இல்லையே ப்ரோ அப்படின்னு யாராவது கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக கமெண்ட்ல கேட்பீங்க, நானே சொல்லிடுறேன். அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ராகுல் காந்தியை வந்து ராவணனா சித்தரித்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையகமே, ராகுல் காந்தி இருக்காருல்ல, அவரை வந்துட்டு ராவணனா சித்தரித்து ஃபோட்டோலாம் எடிட் பண்ணி போட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நான் பற்றி பேசலாம்னு நினைச்சே விட கடந்து போவேன். நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், இவங்க இப்போதான் அந்த பண்ணுறாங்க. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், ராவணன் ராமன் கதாபாத்திரத்தை உருவாக்குவாங்க, இது ராமர் மண்ணு இது ராவணன் மண்ணு அப்படிலாம் சண்டை போடுவாங்கன்னு சொன்னோம். அப்படி இல்லாட்டி இது திராவிட மண்ணு இது ஆரிய மண்ணுன்னு சொல்லி சண்டை போடுவாங்கன்னு சொன்னோம். இவங்களுக்கு சண்டை போடணும், அது என்ன டூல் வச்சு வேணா போடலாம். இப்போ திருப்பி ராவணன் ராமன் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து என்ன ராவணனா, அப்போ வந்து அதானி ராமனா அப்படின்னு ஒரு கேள்வி வருது, இல்லை மோடி ராமனான்ற ஒரு கேள்வி வருது. அவரே சொல்றாரு, நம்ம சொல்ல தேவையில்ல, அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. எங்க வெளிப்படையாதான பேசுறாங்க எல்லாருமே, வேற யாரும் மறைபொருள்லாம் பேசல, வெளிப்படையான பேசுறாங்க. ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இந்த ஐந்து மாநில தேர்தலை முன்னிட்டு என்ன பண்ண போறாங்க, டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் ராமர் கோயில திறக்க போறாங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க போறாங்க பாத்தீங்களா, ராமர் கோயில் கொஞ்சம் அப்படியே டைம் லூப்ல பின்னாடி ரிவர்ஸ்ல போய் பாருங்க. அந்த ராமர் கோயில் இருந்த இடத்துல என்ன நடந்துச்சு, அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அதே டைம் லூப் அது இடிக்கும் போது ஒரு ஒரு டைம் லூப் நடந்துச்சு, இப்போ அது திறக்கும் போது ஒரு டைம் லூப் நடத்துறதுக்கான எல்லா சமிக்கைகளும் தென்படுது. ஸோ அதை ராமர் கோயிலை திறக்க போற நேரத்தில் அதை பற்றி பெரிய அளவில் செய்திகளும் நாடு முழுவதும் பரவும் இல்லையா. இந்த ராம பக்தர்கள்லாம் இருக்க இவன்ட்ட போயிட்டு ராகுல் வந்து ராவணன் அப்படின்னா என்ன ஆகும், அவனே ஏற்கனவே அரமண்டலா சுத்திட்டு இருக்கான், அவனே ஏற்கனவே அரமண்டலா சுத்திட்டு இருக்கான். அது என்னமோ உண்மைதான், அவங்க எப்படி சுத்திட்டு இருக்காங்கன்னு. அவனே ஏற்கனவே அரமண்டலா சுத்திட்டு இருக்கான், ஏன்னா திடீர்னு கூட்டத்துல திடீர்னு இப்படி சொல்லிட்டா போதும் கத்திட்டு வந்துருவாங்க. அவனே ஏற்கனவே அரமண்டலா சுத்திட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு தெரியும் மாடு கறி வச்சிருக்கவங்கலாம் எப்படி அடிச்சு கொண்டாங்க, ஒரு கறி தின்னதுக்கெல்லாம் கொண்டாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு அவங்களாம் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்றத அவர் ஒரு சின்ன வார்த்தையில சொல்லிட்டாரு. ஆனால் என்ன, இவர் திராவிடம் தரப்புலேருந்து பேசுகிறாரு. ஸோ இவரை வந்து நம்ம முழுசெல்லாம் நம்பக்கூடாது, இவர் ஒரு ப்ராப்பகண்டா தான், எதுக்குமே இல்லாமல் பொதுவாக இருந்து பேசுகிறவங்க கூட நம்பிட்டு போயிடலாம். ஆனால் அந்த திராவிடம் ஆரியம் ஏதாச்சும் ஒரு சைடில் இருந்து பேசுகிறாங்களே அவன் தான் ரொம்ப டேஞ்சரு. அவன்கிட்ட போய் ராவணன் ஏற்றி விட்டோம்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்கு வித்துடும், மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்கு வித்துடும், மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்கு வித்துடும். அப்போ வந்து ராகுல் வந்து ராவணன் அப்படின்னா ராம பக்தர்கள்லாம் ராகுலை கொள்றதா, ராம பக்தர்கள்லாம் ராகுலை கொல்றதா. அவர் பேசுறது கவனிச்சிங்களா, ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்கே ஓபனா பேசிட்டு இருக்காரு. என்ன என்ன எனக்கு, நான் ஓரளவுக்கு இவங்க வெளிப்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியும், இவ்வளோ வெளிப்படையாக அவங்க பேசுவாங்க அப்படின்னு தெரியல. நம்ம ஒரு இந்த பஞ்சாப் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், அந்த வீடியோவையும் இப்போ இவர் சொன்ன வார்த்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவன்கிட்ட போய் ராவணன் ஏற்றி விட்டோம்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்கு வித்துடும், மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்கு வித்துடும், மிகப்பெரிய ஒரு கலவரத்துக்கு வித்துடும். அப்போ வந்து ராகுல் வந்து ராவணன் அப்படின்னா ராம பக்தர்கள்லாம் ராகுலை கொல்றதா, ராம பக்தர்கள்லாம் ராகுலை கொல்றதா. ஓகே மக்களே, இதுக்கு மேலே இந்த வீடியோ கொண்டு போவானா, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைங்க ஆளில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக அந்த மூன்று எழுத்து கூட்டத்துக்கு ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் இன்னும் அறிவு வளரல. என்னத்தையாவது பார்த்துக்கிட்டு இன்னமும் வாழும் சித்தரையும் சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னங்க சொல்ல போறீங்க சொல்லுங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா அவங்களுக்கு, இன்னமும் மக்களை சரியான வழி நடத்த இல்லாம திருப்பி ஒரு கோயில் கட்டிக்கிட்டு சாமியை கும்பிடாத கும்பிடு. குலதெய்வ வழிபாடு தான் உங்களை காப்பாற்றும், நான் இப்பயும் சொல்றேன், குலதெய்வ வழிபாடு உங்க முன்னோர்கள் வழிபாடு மட்டும்தான் காப்பாற்றும். அப்போ முருகன் வந்து
நீ கும்பிடுறதுல கந்தனை கும்பிடுக்கிறீங்க, கதையே தெரியாம யாராவது ஒருத்தன கும்பிடுக்கிறதுனா எப்படி உங்களுக்கு பலன் அளிக்கும்? அவர் ஒரு சிலையை வச்சிருக்காரு, நாகம்மா சிலையை ஒன்று வச்சிருக்காரு, ராணியை கும்பிட வச்சிருக்காரு, அது தெரியாம நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க, ஏழு நாள் பூஜை நடத்திட்டு இருக்காரு அவரு. என்னத்த சொல்ல போங்க, சரி இதுக்கு மேல என்னத்த பேச? என்ன முடியலடா